Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இத்தனை மருத்துவ குணங்கள் கொண்டதா மாதுளம் பழம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மாதுளம் பழத்திற்கு மலத்தை இலக்கும் சக்தி உண்டு. மலச்சிக்கலால் கஷ்டப்படுபவர்கள் தொடர்ந்து 3 நாட்கள் மாதுளம் பழத்தை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கலிலிருந்து குணம் பெறலாம். திருமணமான பெண்களுக்கு கரு உறுதலில் பிரச்சனை இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளம் பழம் சாப்பிட்டு வரலாம். ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். மெனோபாஸ் காலங்களில் ஈஸ்ட்ரோஜனின் உற்பத்தி குறைந்து மூட்டுவலி மற்றும் எலும்பு தேய்மானம் அதிகரிக்கும். இது போன்ற காலங்களில் பெண்கள் தினமும் மாதுளம் பழ ஜூஸ் குடிக்கலாம். இது உடலில் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை தூண்டும், எலும்புகள் வலுப்பெற உதவும். மாதுளம் பழச்சாறு பெண்களின் கரு வளர் காலத்தில் ஏற்படும் மசக்கை மற்றும் வாந்தியை குணப்படுத்தும். உடல் சூட்டினை தணித்து கருப்பைக்கு வலுவூட்டி இரத்த விருத்தி செய்து கருவை நலமுடன் வளர்க்கும். 5வது மாதம் வரை மாதுளையை சாப்பிடலாம். மாதுளையின் விதைக்கு காச ரோகத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றலும் சுக்லத்தை பெருக்கும் சக்தியும் நீர் சுருக்கும் நோய்களை குணமாக்கும் தன்மையும் உண்டு. பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வலிக்கு மாதுளை மிகவும் சிறந்தது. மாதுளை சாறு தொடர்ந்து 40 நாட்கள் அருந்தி வந்தால் பெண்களின் மாதவிடாய் பிரச்சனை நீங்கும். நினைவாற்றல் பெருகும். ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவு அதிகரித்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சூட்டின் காரணமாக மூக்கின் குருதி வடியும் பிரச்சனை இருப்பவர்களுக்கு அருகம்புல் சாறு 2 தேக்கரண்டி மாதுளைப்பூ சாறு 2 தேக்கரண்டி கலந்து தினமும் 3 வேளை கொடுத்து வர மூச்சிலும் குணமடையும். மாதுளையில் உள்ள எலச்சிக் அமிலம் சூரிய வெப்பத்தால் தோள்களில் ஏற்படும் கருமையையும் தோல் புற்றுநோயையும் தடுக்கும். மாதுளம் பழச்சாறு தலைமுடியின் வேர்களை உறுதிப்படுத்தும். தலையில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டும். இதில் இருக்கும் விட்டமின் மற்றும் தனிமங்கள் முடியை பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றுகின்றன. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.